இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு மகா சுப்ரீம் சமையல் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு வந்து நான் கடையிலேருந்து எந்த ஒரு பவுடருமே வாங்கலை வீட்லேயே தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம சூப்பராக கிறிஸ்பியாக அந்த கலரை பார்த்தாலே வாய் ஊறணும் அளவுக்கு சூப்பராக நம்மளால் செய்ய முடியும் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ரு போடாமலே வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அது நம்ம செய்கிற அந்த போடுற பொறுத்து இருக்குது அது எவ்வளோ எவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக போடுறீங்களோ அந்தளவு சிக்ஸ்டி ஃபைவ் போடுற போடாமலே நம்மளால் பர்ஃபெக்டாக செய்ய முடியும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு கிலோ சிக்கனை எடுத்துருக்கேங்க இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப பெரிய துண்டாகவும் போடாதீங்க ரொம்ப குட்டி குட்டியாகவும் போட வேணாம் மீடியம் சைஸில் எடுத்துக்கங்க அப்போ தான் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துங்க அடுத்து மிளகு ஜீரகத்தூள் இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனாக இருந்தால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் பெரிய ஸ்பூனாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் நான் குட்டி ஸ்பூனுங்கிறதுனால ஒரு அஞ்சாறு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு அடுத்து மிளகாய்தூள் சேர்க்குறேன் தூள் உங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க எங்கள் வீட்டில் உள்ள மிளகாய் தூள் ரொம்ப காரமாக இருக்குங்கிறதுனால நான் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுத்து கான்ஃப்ளவர் சேர்க்குறேன் கான்ஃப்ளவரையை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஏன்னா எந்த அளவு நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்தளவு முறுமுறுன்னு இருக்கும் ஒரு ஏழு எட்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒரு கிலோ சிக்கன் போடுறோம்ல அதனால் ஒரு ஏழு எட்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் லெமன் லெமனை நல்லா புளிஞ்சி விடுங்க எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் கடைசியாக நல்லா பிசறி விடலாம் நல்லா ஒரு லெமன் சேர்க்குறேன் ஒரு லெமன் சேர்த்து நல்லா புளிஞ்சி விடுங்க தயிர் நல்லா கட்டி தயிராக இருந்தால் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேருங்க இப்போது நல்லா பிசறி விடுங்க அந்த நம்ம பெசறோம் பாருங்கள் அதுதான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அழுத்தி அந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கனுக்குள்ளே ஏறுகிற மாதிரி நல்லா அப்படியே அழுத்தி பிசையணுங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷமாவது அது நீங்கள் நல்லா அழுத்தி பிசஞ்சி விடணும் பிசைஞ்சு விட்டால் தான் அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் வந்து நல்லா ஊறும் என்னோடய வீடியோஸ் கண்டினியூவாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் கடையிலேருந்து எந்த விதமான பவுடருமே வாங்கி நான் சமையலுக்கு யூஸ் பண்ணதே கிடையாது ஒரு மஞ்சள் தூள் கூட நான் கடையிலேருந்து வாங்குறதே கிடையாது மஞ்சள் வாங்கிப்பேன் விரலி மஞ்சள் அரை கிலோ வாங்கி காய வச்சு அரைச்சி வச்சுப்பேன் அது கூட நான் கடையிலேருந்து வாங்க மாட்டேன் அது மாதிரி இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து நம்ம கடையிலேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம் நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக வரும் அந்த இது கேசரி பவுட்ரோ அல்வா பவுட்ரு அதை கூட நீங்கள் சேர்க்க வேண்டாம் கலர் தானாகவே ரெட்டிஷாக வரும் நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை சேர்த்திங்கனால அதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு கெடுதல் அதெல்லாம் நான் சேர்க்கவே இல்லை இப்போ நல்லா பிசைஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரம் அதை அப்படியே ஊறணுங்க நல்லா நல்லா ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க நல்லா ஊறினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா அந்த இதை போடுங்க எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே போடாதீங்க எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க நல்லா ப்ரௌன் கலராக வரணும் நல்ல ப்ரௌன் வரணும் அந்த அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்குங்க பொறிச்சு எடுத்துகிட்டு இந்த சிக்கனில் இன்னொன்று வீடியோ வந்து வீடியோவில் வந்து அது எடுக்கலை என்னென்னா உப்பு உப்பு வந்து அதில் சேர்க்கணும் உப்பும் சேர்த்து தான் அதில் நல்லா பெசடி வைக்கணும் அந்த வீடியோவே காணும் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் நான் செக் பண்ணி பார்க்குறேன் அது வீடியோவிலே வரலை உப்பு போட்டதே வீடியோவில் வரல அதனால் உப்பும் சேர்த்து நல்லா பெசடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் என்ன கலராக நம்ம எந்த பவுடருமே சேர்க்கலை பாருங்கள் எவ்வளோ கலராக இருந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்குங்க நம்ம கடையில் வாங்குகிற அந்த பவுடரை விட நம்ம செய்கிறது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே போல் நீங்கள் சிக்கன் ஒவ்வொரு தடவையும் பொறிச்சு எடுக்கிறீங்களா ஒவ்வொரு தடவையும் போடுறீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ என்ன பண்ணணும் இப்போ ஒரு பத்து பீஸ் ஃபஸ்ட்டு டைம் போடுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் இதாகட்டும் அந்த சிக்கன் கொஞ்சம் அந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில்லை ஒரு நாலஞ்சு துண்டு கருவேப்பில்லையை சேர்த்துருங்க அதில் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பூ ஒரு ரெண்டுலேருந்து மூணு பல் பூண்டு இந்த பூண்டையும் நல்லா நசுக்கி வச்சுக்கங்க ஒவ்வொரு தடவை நீங்கள் சிக்கன் போதும் ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை ஒரு துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு பல்லு பூண்டு இதையும் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா பொறிச்சி எடுங்க அந்த பூண்டு இஞ்சியோட அந்த ஃப்ளேவர் வந்து அந்த சிக்கனில் போய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அந்த எண்ணெயுமே நல்லா கமகமகமானு வாசனையாக இருக்கும் ஒவ்வொரு தடவை நீங்கள் பொறிச்சு அந்த சிக்கனோடு அள்ளி வைக்கும்போது அதெல்லாம் நீங்கள் சேர்த்து அந்த சிக்கனோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க அதே போல் வெங்காயமும் கொஞ்சம் பொறிச்சு வச்சுக்கலாம் நீங்கள் வெங்காயமும் கொஞ்சம் தனியாக அரிஞ்சு வச்சுக்கிங்க சிக்கன் பொறிக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி நசுக்கி வச்சுக்கணும் கொஞ்சம் பூண்டு நசுக்கி வச்சுக்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் நீளமாக வெங்காயம் எண்ணெயில் வறுத்த வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா வெங்காயமும் கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் வெங்காயம் அது சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் செய்யலை இந்த இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இது எல்லாமே வந்து சிக்கன் போட்ட உடனே நீங்கள் போட்டுறக்கூடாது சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா பொரியணும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆகட்டும் அப்போ தான் சிக்கன் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வரும் நீங்கள் திரும்ப அதை போட்டாலும் அது மேலே போய் ஒட்டிடாது அந்த மசாலாவோட ஒட்டிடாது மேலே உள்ள மசாலாலாம் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சிடும் அதுக்கப்புறமா நீங்கள் கடைசியாக இறக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த கருவேப்பில்லை ஒரு துண்டு இஞ்சி இஞ்சின்னு துண்டாக போடக்கூடாது எல்லாமே நசுக்கி தானே நம்ம வச்சுருக்கோம் பூண்டெல்லாம் நசுக்கின பூ இஞ்சி கொஞ்சோண்டு நசுக்கின பூண்டு கொஞ்சோண்டு அதோடு போட்டு நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுங்க இந்த சிக்கனோட ஒரு துண்டு எண்ணெயில் பொரித்த இஞ்சி பூண்டு கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் பச்சை வெங்காயம் இது எல்லாமே நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெல்லாம் நம்ம பரிமாறுவாங்கள்ல அது போல் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்திங்கனா அவங்க வீட்டுக்காரவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்கும் அந்த இஞ்சியெல்லாம் வந்து எண்ணெயில் பொறிச்ச இஞ்சியெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரில அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டலெல்லாம் கொடுக்குற மாதிரி அவ்வளோ ஒரு ருசியாக நம்மளாலையும் செய்ய முடியும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய்